friends, welcome back to Wonder Pauline Blog. இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போறேன். இதுல சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யும் பொழுது பொங்கல் வந்து டேஸ்டா வரும். இது பாத்தீங்கன்னா ஒன் பாட் ரெசிபி தான். ஒரு கப்பு பாசிப்பருப்பு தோல் நீக்கியதை குக்கரில் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். ப்ரௌன் ஆகாதபடி பார்த்துக்கணும். எந்த கப்பில் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் பச்சை அரிசி ஈக்குவலாக போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் ஈக்குவலாக போட்டால். இதையும் லைட்டாக வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு கப்பு போட்டிருக்கேன். அஞ்சு கப்பு தண்ணி வைக்கணும் இதுக்கு. அப்போ தான் கொழ கொழன்னு நல்லாயிருக்கும், சாஃப்டாக வெந்திருக்கும். ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்ஸ் செய்யும்பொழுது கல் உப்பு சேர்த்துட்டா டேஸ்ட் நல்லா வரும். ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கோம், ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கோம். ரெண்டு கப்பளவு வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கரைச்சிட்டு லைட்டாக சூடு பண்ணால் நல்லா கரைஞ்சிரும். அடியில் கசடு தங்கிடும் வடிகட்டும் பொழுது. மேலே இருக்க தண்ணியை மட்டும் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அஞ்சு விசில் வந்துருச்சு. குக்கரில் சாதம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதோடு கூட இந்த வெள்ளக்கரைசலை வடிகட்டிக்கலாம். இப்படி பண்ணும்பொழுது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிது குக்கரில் வைக்கும் பொழுது. தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி திராட்சை பழம், ஒரு கைப்பிடி முந்திரி போட்டு தாளிக்க போகிறோம். இந்த திராட்சை பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்தோடனே முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கருகாமல் கொஞ்சம் நிறமான உடனே எடுத்து நம்ம இந்த பொங்கலில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான எம்மியான சாஃப்டான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இடித்து வச்ச ஏலக்காய் ரெண்டு இதில் தூவிக்கலாம். வெறும் அந்த தூளை மட்டும் போட்டால் போதும், நல்ல வாசனை இருக்கும். சர்க்கரை எடுத்துடலாம். அருமையான அற்புதமான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் கிராம்பு போட்டு யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. கிராம்பு போட்டு செஞ்சு பாருங்கள், இதனுடைய சுவை அதிகமாக இருக்கும். இந்த கொரோனா காலத்தில் இப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டீங்கன்னா வியாதியும் வராது. கடைசியாக தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒண்டர் பாலின் பிளாக் சார்பாக எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.